morning, guys. Hope all is well. நேற்று ஒரு வீடியோ கேஷுவலாக கிச்சனில் இருந்துட்டு இது பண்ணணும். அந்தந்த டைமை அப்பப்போ என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சில பேர் கேட்டோன்னா என்னப்பா எப்படி இருக்கேன்னு இருக்கேன் இருக்கேன்னு என்ன ஆப்ஜெக்டா நல்லா இருக்கேன்னு சொல்ல தெரியாது. ஒரு வார்த்தை நல்லா இருக்கேன்னு சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடும். அது மாதிரி ரொம்ப பேர் கேட்கும்போது உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேனே தவிர நல்லா இருக்கேன் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்ல மாட்டேறான். கிடைக்கிற மொமெண்ட்டை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு 1 வீக்காக சுற்றி கித்தி ஒரு மீட்டிங் எடுத்து அவர் கென்யாக்காரரு. அது கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்துச்சு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஒரு 50 லேபர் விசா, அன்ஸ்கில்டு லேபர் விசா 50 விசா கிடச்சிருக்கு. டைரெக்டாக அங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஹையர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஒத்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம வந்து ஊர்லேருந்து எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதில் வரும், விசிட்டிங்கில் வரோம்னு வச்சிங்களேன், 20,000 விசாக்கு ப்ளஸ் டிக்கெட்ஸ் பிசிஆர் டெஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி, அப்புறம் 3 மாதத்துக்கான ரூம் ரெண்ட்டு ஃபுட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 லேக் to 1.5 லேக் வரைக்கும் சாலிடாகும். நம்ம எங்கே போகிறோம், நம்ம டெஸ்டினேஷன் என்னாண்டே தெரியாமல் கிளம்பி வரோம், சுற்றுறோம், ரூமில் இருக்கோம், சாப்பாடு கஷ்டம், ரூம் இது எல்லாம் பிரச்சனை. இப்போ நான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வீசாவுக்கு நான் ஊரில் ஒரு 120,000 ரூபாய் நான் சார்ஜ் பண்ண போகிறேன்னு வச்சிங்களேன், ஏன் இவ்வளோ, எதுக்காக இவ்வளோ கேட்குறாரு? லேபரு ஜாபுக்கு இவ்வளோவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கே போகிறோன்னே தெரியாமல் விசிட் வீசா எடுத்துக்கிட்டு கையில் காசு இல்லாமல் ரூம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்டில் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுத்து இதெல்லாம் பிரச்சனையில் மாட்டுறதை விட ஒரு 1 லேக் 1 லேக் 10,000 1 லேக் 20,000 டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் வீசா, நான் இந்த கம்பெனிக்கு தான் போகிறேன், இவர் தான் என்னை வந்து ரிசீவ் பண்ண வருவாருன்னு தெரிஞ்சு வந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய நிம்மதியாக இருக்கும். வந்த முதல் மாதத்துலேருந்து உங்கள் விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அக்கோமடேஷனுக்கு பைசா கொடுக்க தேவையில்லை, ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. தென் விசா வருமா வராதா, எங்கே போய் நம்ம காசை கட்டி எடுக்க, இங்கே நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ யாரை நம்பி பணம் கட்டுறது? படித்தவன், படிக்காதவன், டிரைவரு, நிறைய செக்யூரிட்டிஸ், நிறைய வேலைங்க இருக்குது, யாரை நம்பி காசு கட்டுறது? நல்ல கம்பெனியாக இருந்தாலும் எப்படி போய் நம்பி கொடுக்கறது? எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் வீசா கிடைக்கிதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், இன்னும் நாங்கள் வந்து விளம்பரம் கொடுக்கல இந்தியாவில். இன்ஷால்லாம் ஐ வில் ஃபிக்ஸ் த ரேட் ஆஃப் த வீசா ஹியர், வி ஷுட் பே ஃபார் திஸ், இட்ஸ் நாட் ஃப்ரீ. தென் எவ்வளோ ஆகும், நம்ம காஸ்ட் என்ன, அங்கே சர்வீஸ் என்ன, இப்போது ஃப்ளைட் டிக்கெட் என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு காஸ்ட் சொல்கிறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதில் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பட் இதுக்கு பே பண்ணணும், ஃப்ரீ கிடையாது. கம்பெனிஸ்க்கு இங்கே நீட்ஸ் இருக்குது, எடுக்கிறோம். ஸோ இது ஒரு ஹெல்பிங் மைண்டோடு தான் செய்கிறோம், பட் ஃப்ரீயாக பண்ணோன்னாக்கா எங்கள்கிட்ட காஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஃப்யூச்சரில் பிளான் இருக்குது, இங்கேயே ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்து வரவங்களுக்கு நல்ல விதமாக சாப்பாடு கொடுத்து வேலைக்கு அனுப்பணுன்ற ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேடிட்டுருக்கோம். இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு சேரிட்டி மாதிரி பண்ணலாம். இங்கே லோக்கலில் இருக்கேன், ஹை காய்ஸ், இப்போ யாரும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் பார்க்குறீங்க, ஏதாவது பண்ணணும், வர பீப்புளுக்கு ஏதாவது பண்ணணும் ஹெல்ப்ஃபுல்லாக அப்படின்னா அதுலேருந்தும் ப்ராஃபிட் இருக்குது. அவங்கள வேலைக்கு அமுச்சிட்டு ஃப்ரம் த ஃபஸ்ட் மந்த் வீ கேன் கெட் த மனி ஃப்ரம் தெம். பட் பிகினிங்லேயே அவங்கள்ட்ட காசு, இங்கே சர்வை பண்ணுறதுக்கே காசு இல்லாதவன்ட்டு நீங்கள் எப்படி காசு கேட்பீங்க? அந்த மாதிரி யாரும் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தாலும் என் வாட்ஸ்அப் நம்பர் இதில் தரேன், கான்டாக்டில் வாங்க, பேசுவோம், டீல் பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துபாயில் விசிட்டிங்கில் வந்திருக்கிறவங்க, லேபர் ஒர்க்ஸு, டிரைவர்ஸு, அக்கௌண்ட்டு, இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், ஃப்ளம்பர்ஸ், யாராக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஜஸ்ட் ஹாய் மெசேஜ் போடுங்க, நான் ஆஃபீஸில் கால் பண்ணுறேன். ஃபோன் வரல, இவன் ரெஸ்பாண்ட் பண்ணல, இது வரைக்கும் எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் சிவி பார்க்குறேன், யார் எலிஜிபிள், யாரோட வேகன்சிட்டே இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணுறேன். சில பேர் வாட்ஸ்அப்பில் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்தியாவிலேருந்துலாம் கூட பண்ணாங்க, கேர்ள்ஸ்லாம் கூட கேட்டிருக்காங்க, சார் எங்களுக்கு வரணும், இந்த மாதிரி வேணும்னு. வெரி குட், உண்மையிலேயே வெரி குட். பட் டார்கெட் வந்து பெருசாக அங்கேருந்து நினைக்கும் போது ப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. ஐ வில் கம், ஐ வில் கம், சாரி ஃபார் டிஸ்மன்ஸ்.
அது மாதிரி ஃப்ரெஷர்ஸ் கிடைக்காது. வரும்போது ஒரு சின்ன ஒரு 50,000ன்றது நார்மல், அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, நான் திரும்ப ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட வரேன். இன்வெஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் துபாயில் என் வாட்ஸ்அப் நம்பரில் ஜஸ்ட் மேக் ஹாய், ஐ வில் கால் யூ, தென் வி கேன் மேக் எ டீல். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், சேர், ட்ரைன் யுவர் செல்ஃப், நெவர் எவர் கிவ் அப், தேங்க்யூ, டூ சப்ஸ்கிரைப்.